ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்னென்ன ரீசெண்டான ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு இந்த வீக்கில் ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துடலாம். அண்ட் நிறைய கொஞ்சம் பயங்கரமான அப்டேட்ஸோட தான் வந்திருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், ஸ்டார்டிங் நம்ம இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பற்றி தனி வீடியோ கூட நம்மளுக்கு சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போதைக்கு தார் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் லைக் டீசர் ரிலீஸ் ஆகும்போது 24 ஹவர்ஸில் 209 மில்லியன் வியூஸோட யூடியூப் ப்ளஸ் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் தாண்டிந்து தான். ஸோ அதையும் தனி செலிப்ரேஷனும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அப்புறமா நம்ம தார் 4 தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பயங்கர ஆன்டிசிபேட்டடான மூவியாக மாறி இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே தார் 4ஓட என்கிட்ட மெயின் கான்செப்டே நம்ம கார் தான். அண்ட் அவரை வந்து டீசரில் கிளான்ஸ் பண்ணாமல் சுத்தமாக காமிக்கல. இருந்தாலும் தாரோட ஒரு ஆஃப்டர் ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுது, ப்ளஸ் என்ன ஒரு கிளாசிக்கலான லுக் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதுதான் பயங்கரமாக டீசர்லையும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஜேன் ஃபாஸ்டர் தான் வந்து மைட்டி தாரோட கேரக்டரோட சமையல் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேன்சரோட அஃபெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த அப்புறமா மைட்டி தாரோட க்யூர் ஆயிரும். ஸோ அந்த தியரி ஸ்டோரி வந்து லைக் இந்த மூவியில் பார்க்கலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸோட இருந்தது. அண்ட் இதை பற்றி கூட கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதே அந்த கேன்சரோட சீக்வன்ஸோட திருப்பி இந்த படத்தில் ஸ்டோரியிலையும் ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ எப்படியோ படம் எப்படியோ பயங்கர மாசம் தான் இருக்கும் போது என்ன காரை வந்து கொஞ்சம் காமிக்கல. இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அப்கமிங் ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் அப்கமிங் இந்த படம் July 8 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த வீக்கில் பார்த்து நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 10th பார்த்தோட டைட்டிலும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ் தான். அண்ட் மெயினாக இந்த படம் நம்ம May 19, 2023 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படியும் இந்த படத்தை ஆக்சுவலாக ஒரே பாட்டில் முடிக்கலாம் தான் இருந்தாங்க, ஆனால் ஒரு லென்த்தியாக மாதிரி இருந்தால் சொல்லிட்டு ஃபைனலாக 10th பாட்டு 2 பாட்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 11th பார்ட் கூட பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஆக்சுவலாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10th பார்ட் 2. அண்ட் இது கூட February 2024 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபைனலான இதுதான் செக்மெண்ட். அண்ட் இதில் இந்த என்டைய யூனிவர்ஸ் எல்லா கேரக்டர்ஸையும் கொண்டு வரது தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உலகத்தை காப்பாற்ற போகிறோம் அந்த மாதிரி ஸ்டோரி தான் இருக்கும்போது மெயினாக நம்ம ஜாஸ்வன் மோமோ சார் ஆஸ் அ வில்லன் அண்ட் நம்ம பிரேன் லாசனும் வந்து உள்ள ஒரு புது கேரக்டர் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக அப்கமிங் நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துடலாம். ஸோ நம்ம சோனிலேருந்து நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸோட அனிமேட்டட் மூவி கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து புது ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. அண்ட் இப்போது படத்தை வந்து அப்படியே டோட்டல் நெக்ஸ்ட் இயருக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ ரிலீஸ் டேட் கூட பார்த்தீங்கன்னா June 2, 2023. அண்ட் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரி கூட ரொம்ப பெருசானாலும் இதையும் 2 பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. ஸோ அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸோட பார்ட் 1 நம்ம June 2 தான் ரிலீஸ் ஆகுது 2023. அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா March 29, 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதன ப்ரோ நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்பைடர்வர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோனிலேருந்து தனியாக ஒரு அனிமேட்டட் மூவியாக உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கர ஹிட் ஆயிருந்தது. அண்ட் இப்போ செகண்ட் பார்ட்டு 2 பிரிக்கிறாங்களா, அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம தமிழ் டபுள் கூட அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் பார்க்காம இருந்தால் மிஸ் பண்ண ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அண்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன் இது அப்கமிங் இது செகண்ட் பார்ட்டும் பயங்கர மாசாக இருக்க போகுது. அனெக்ஸ் நம்ம கேல் கடாட் ஃபேன்ஸ்க்காக சின்ன குட் நியூஸ், ஏன்னா அவங்க அப்கமிங் ஒரு ஸ்னோ ஒயிட் கேரக்டர் நடிக்க போகிறாங்க த ஈவில் குவீனோட. அண்ட் இப்போது என்ட ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக தான் மாறி இருக்கு. ஸோ டிஸ்னிலேருந்து இன்னொரு ஈவிலான கேரக்டர் அப்படியே லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போது ஸ்னோ ஒயிட் எப்படி இருக்க போகுது, ஆக்சுவலாக கேல் கடாட் மேம் வந்து தனியாக ட்வீட் பண்ணி என்டையர் ஃபில்மிங்கை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ அப்படியே தந்திருக்காங்க. அண்ட் படம் பயங்கரமாக தான் இருக்க போகுது, ஏன்னா டிஸ்னிலேருந்து உருவாக்கின மூவியாக, அதனால் கொஞ்சம் ஹை லெவலான ஒரு பட்ஜெட் ப்ளஸ் அதிகமான ஒரு இதுவை விஷுவலோட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போது என்டையர் மூவியை ரேப் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை ஆஃபிஷியலாக கேல் கடாட்டே ட்வீட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்டேட்டாக. ஸோ அப்கமிங் டேஸ் இன்னும் இந்த படத்துக்கு எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆக போகுது. அனெக்ஸ் நம்ம வில் ஸ்மித் சார் இப்போது இந்தியாவில் பார்த்துருக்காங்க. எஸ் கை, ஸோ இது காஸ்கருக்கு அப்புறமா அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் எங்கேயோ பப்ளிக் அப்பியரன்ஸே தரல. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்தியாவிலேருந்து தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ எதுக்கு அப்புறம் இந்தியா வந்திருக்கான்லாம் கேட்டுறாதீங்க, அவர் தனி ஏதோ வெக்கேஷன் கூட இருக்கலாம் இல்லை மூவி இதுவாக கூட இருக்கலாம், ஆனால் இப்போ அவர் இந்தியாவில் வந்திருக்காரு. அண்ட் இதுலேருந்து தான் வந்து லைக் ஆஸ்கருக்கு அப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் வெளியே இருக்குன்னு தான் வந்திருக்கு. அண்ட் பை தவே அந்த ஆஸ்கர் நடந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நிறைய ஐடியா வாங்க போது எந்த ஒரு மூவிஸும் கிடைக்காது அந்த மாதிரி தான் நிறைய பேர் பேசி
பேசியிருந்தாங்க இன்டர்நெட் வைஸாக ஃபுல்லாக பப்ளிக்கில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது, அப்கமிங் டேஸில் நம்ம வில் ஸ்மித்துக்கு இன்னும் எக்கச்சக்கமான மூவிஸ் ஆஃபர்ஸோடு வரப்போகுது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆட்டம் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் இன்டிவிஜுவல் இன்னும் தனியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது வில் ஸ்மித்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆன் கோயிங்கில் தான் இருக்குது. அகைன் இன்னொரு பயங்கரமான மூவியோட ரீபூட் ஆன மூவி வரபோது, அது வேறு இல்லை நம்ம டங்கன்ஸ் அண்ட் டிராகன் மூவி தான். ஸோ பேரமௌண்ட்லேருந்து இதை என்டையர் ரீபூட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்பின் தான் எல்லாம் நடிக்க போகிறாரு. அண்ட் டைட்டிலும் ரிவீல் பண்ணியிருக்காங்க, ஹானர் அமாங் தீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சின்ன டீசரோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக டீசர் சொல்லக்கூடாது, டைட்டில் ரிவீல்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த படத்தோட எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, March 3rd, 2023 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆக்சுவலாக இன்னும் எக்கச்சக்கமான மூவிஸோட வருது. அண்ட் மெயினாகவே அதில் இப்போ நம்ம டங்கன்ஸ் அண்ட் ட்ராகன் கூட பார்த்தீங்கன்னா அது எந்த லெவலில் இருக்கும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, என்கிட்ட நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்டு கொஞ்சம் ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு ஆனால் எப்படி இருக்கணுமோ அந்த லெவலில் இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிவர்ஸு. ஸோ ஒரு எப்பிக் லெவலான இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே மூவியாக தான் கைஸ் வெளியே வருது. ஸோ இது வந்து ரீபூட் ஆனது, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2000 ஒரு மூவி வந்திருக்கு, நல்லபடியாக ஹிட்டும் தான் இருந்தது. இப்போ ரீபூட்டாக திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி வந்து சில இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கத்தார், குவைத் அண்ட் சவுதி அரபிலலாம் இப்போது இந்த படம் ஃபுல்லாக பேன் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த LGBTQ+ சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க, டியூ டு கே கேரக்டர்ஸ் அண்ட் சில என்ன சொல்கிற பைசெக்சுவலான சில சீன்ஸோட எல்லாம் உள்ள படத்தில் காமிச்சிருப்பாங்களா. ஸோ அதுக்காக இந்த கொஞ்சம் அந்த சைடு ஃபுல்லாத்தையும் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. மெயினாகவே லைக் இது ஏற்கனவே நம்ம எட்டர்னல்ஸ் மூவியும் நடந்திருக்கு, அண்ட் அதனால தான் எட்டர்னல்ஸ் மூவி கொஞ்சம் அந்த சைடில் எல்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. அண்டு மார்வல் லைக் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு அவங்க கேட்டிருக்காங்க இந்த சீனை வெளியே தூக்குனா லைக் படத்தை வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம்னு. ஆனால் மார்வலும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்க லைக் மூவியில் அந்த சீன் எல்லாம் கட் பண்ணணும்னு அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ வேணும்னா நீங்கள் மூவி வேணால் பேன் பண்ணிடுங்க உங்கள் இடத்துல, ஆனால் நாங்கள் அந்த சீனை வெளியே எடுக்க மாட்டோம் தான். அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சேஞ்சை கொண்டு வரதான் அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே தான் இப்போ நம்ம டாக்டர் சேஞ்ச் 2 மூவிலையும் வந்திருக்கு. அண்ட் மெயினாகவே ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லலை எந்த இடத்துல, அண்ட் வெறும் நாங்கள் இந்த படத்தை அதில் இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது அதனால இது நாங்கள் பேன் பண்ணுறோம்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்வல் இன்னும் இதை டிசைட் பண்ணல, ஆனால் டெஃபினட்டாக லைக் இது முன்னாடி இருந்த மாதிரி இதே மாதிரி இப்போ படம் லைக் மார்வல் வந்து நீங்கள் பேன் வேணால் பண்ணுங்கள், ஆனால் நாங்கள் அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டோம் தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்க இப்போ ஒரு லெஜிட்டாக ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம தான் அந்த சேஞ்சை கொண்டு வரணும். அண்ட் அதில் தான் வந்து என்டையர் இப்போ நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் ஆக்சுவலி டிஸ்னி அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்தோட மெயின் சில கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் படத்தோட டைரக்டர் இப்போது அவர் ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த டைனோ உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் என்டையர் நம்ம ஹியூமனிட்டியே அழிய போகுது அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலான ஒரு கான்செப்ட் ஸ்டோரி. ஸோ ஸ்டார்டிங் டைனோசோர்ஸ்லாம் அழிஞ்சிட்டு என்டையர் ஹியூமனிட்டி ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் ஆயிருந்து நம்ம எர்த் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசோர்ஸோ ரெவல்யூஷன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு அண்ட் ஹியூமனிட்டி இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது. அண்ட் இப்போ டைனோசோர்ஸ் தான் என்டையர் உலகத்தையே ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியோடு அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஜுராசிக் வேர்ல்டில் இதுதான் வந்து ஃபைனலான ஒரு பாட்டு. ஸோ இந்த திருவாச்சி கலெக்ஷனாக முடிச்சுட்டு அண்ட் இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான திருவி அகெயின் ஒரு ஜுராசிக் வேர்ல்டு மூவியை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது ஃப்ரெஷ் அண்ட் வேர்ல்டு எப்படின்னு சொல்கிறேன்னா லைக் இதே ஆக்டர்ஸோடு எல்லாமே திருப்பியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதில் இதே ஸ்டோரி கண்டினியூஷனாக தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செக்மெண்ட்டோடு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜுராசிக் வேர்ல்டு த்ரில்லாஜியில் இதுதான் ஃபைனலான பார்ட். அண்ட் நம்ம ஜுராசிக் பார்க்கோட எல்லாம் ஸ்டோரியும் மிங்கிள் பண்ணியிருக்காங்களோ அதனால ஒரு எபிக் ஸ்கெல்ல இப்போ மூவியாக மாறி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லைட் இயர் மூவியோட போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிஸ்னி அண்ட் நம்ம பிக்சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ என்டையர் லைட் இயர் மூவியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் நம்ம தமிழ் டப்ளியும் வரதான் போகுது. ஸோ ரிலீஸ் டேட் கூட அப்கமிங் நம்ம June 17 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக பஸ்ஸோட என்டையர் லைக் பஸ் லைட் இயரோட வாய்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ஹீரோ அவர் தான் வந்து தந்திருக்காரு. ஆனால் நம்ம தமிழ் டப்ளியில் வரும்போது டெஃபினட்டாக எல்லாம் மாறிடும். ஸோ ஒரிஜினல் அவர் வாய்ஸில் பார்க்கணும் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் எப்படியோ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா. ஸோ அந்த படமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்க போகுது. அண்ட் பஸ் லைட்டியர் என்ன கேரக்டர் ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம டாய் ஸ்டோரியில் பார்த்துருப்போம். ஸோ பஸ் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவரோட என்டையர் ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ அது ஃபுல்லாகவே டாய்ஸ் ஒரு செக்மெண்ட்டு, ஆனால் பஸ் லைட்டியருக்கு தனி ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த நிறைய கொஞ்சம் கார்ட்டூன் வைஸாக நான் பார்த்துருக்கேன். அண்ட் இப்போது ஒரு நல்ல ஒரு மூவியாக கொண்டு வராங்க. ஸோ அப்கமிங் இந்த மூவியும் லைக் ஒரு ஹை ஆன்டிசிபேட்டடான மூவி. அண்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன் நல்லபடியாக தான் போவோம்.
அண்ட் அகைன் நம்ம டாக்டர் சேன்ஸ் செகண்ட் பார்ட் அதான் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா லைக் இதுதான் அப்கமிங் நம்ம லோக்கியோட சீசன் டூவோட என்டையர் ஸ்டோரியோட செட்டப்பாக இருக்க போதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கி சீசன் ஒன் பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் ஃபைனலில் என்ன மாதிரி ஷோ டவுனோட நடந்திருக்கு. அண்ட் இப்போது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு அப்புறமா டேரெக்டாக நம்ம லோக்கியோட ஸ்டோரியிலேருந்து கண்டினியூ ஆகும் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக லோக்கி கூட பார்த்தீங்கன்னா அப்கமிங் நம்ம தார் ஃபோரில் கூட வரலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டீசரில் நிறைய இடத்துல எல்லாம் கட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவர் அப்படியே இந்த யூனிவர்ஸ் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரும் இருக்க போகிறாருந்தான் வந்து ஒரு தனி ரூமர் வெளியே வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம டாக்டர் சேஞ்ச் டூவில் கூட லோக்கி வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுதான் அப்கமிங் நம்ம லோக்கி சீசன் டூவோட மெயின் பிளாட்டாகவும் அப்படியே மாறும். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம ஜானி டெப் சார், ஸோ டிஸ்னிலேருந்து வெளியே போனதுக்கப்புறமா இப்போ டிஸ்னியே வந்து ஆஃபர் தந்தா கூட நம்ம ஜானி டெப் சார் அகைன் நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனில் த கேப்டன் ஜாக் ஸ்பாரோட கேட்டன் நடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காரு. ஸோ ஜானி டெப் ப்ளஸ் அவரோட எக்ஸ் ஒய்ஃப் ஃபேம்பியர் இருக்கிற ஒரு தனி பிரச்சனையே பயங்கரமாக தான் போயிருந்தது. அண்ட் இப்போது அதுக்கு தட்ட ஒரு கன்க்ளூஷனாக வருது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆம்பியர் ஹெட் மேலே தப்பு. அண்ட் நம்ம ஜானி டெப் இதால் அவர் எவ்வளோ பெரிய லாஸஸ் ஆயிருக்கு, என்டையர் கேரியரே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கு. அண்ட் இதால் அவர் இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போய் தான் இருக்குது. அண்ட் இதால் இப்போது டிஸ்னியை வந்து அகைன் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஆஃபரோட கொண்டு வந்தால் நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஜானி டெப் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது அந்த டைமில் டிஸ்னி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் லைக் இந்த நியூஸ் வெளியே வந்து ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்னி வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்கமிங் நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரேபியனில் நீங்கள் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ கேட்டால் நடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக அவர் வெளியே வந்துட்டார். ஸோ இப்போது அவர் வந்து லைக் ஆஃபர் தந்தால் கூட நான் வெளியே உள்ளே வரமாட்டேன் அண்ட் மேபி ஃபேன்ஸ் கேட்டால் வரலாம், ஆனால் இப்போதைக்கு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இமோஷனில் இருக்கார், அதனால் ஓப்பனான நான் வரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தராரு. அண்ட் இப்போ நம்ம மேட்டமோன் அண்ட் பென் அஃப்ளிக் ரெண்டு பேரும் ஒன்றா டீம் சேர்ந்துருக்காங்க. அப்கமிங் நம்ம மைக்கேல் ஜார்டனுக்காக தனி ஒரு பயோகிராஃபியான மூவி வரப்போகுது. அண்ட் அதில் நம்ம மேட்டமோன் அண்ட் பென் அஃப்ளிக் ரெண்டு பேருமே நடிக்க போகிறாங்க. ஸோ பயோகிராஃபி மூவி தான் அண்ட் அதில் என்ன ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு டீம் சேர்ந்துருக்காங்க, ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் நம்ம என்கிட்ட மைக்கேல் ஜார்டன் பற்றி தனியாக ஒரு டெடிகேட்டடான மூவியும் வரப்போகுது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ஃபேன் வந்து லைக் நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியை பார்த்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா 292 டைம்ஸ் அவர் பார்த்துருக்காரு. அண்ட் இது பார்த்ததுனால இப்போ என்டையர் லைக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவ்வளோ வாட்டி அவர் படத்தை பார்த்து ஒரு புது வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் நம்ம ராமிரோ ஆலனிஸ். அண்ட் இவர் ஃப்ளாரிடாலேருந்து இருக்கார். ஸோ எப்படியோ படத்தை பார்த்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நானும் யோசிக்கிறேன் அதிகமான படத்தை பார்த்து ஏதோ ரெக்கார்டு இருந்தால் மேபி நானும் அதை பிரேக் பண்ணலாம் போல. ஸோ கைஸ் இதுதான் டோட்டலாக ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்னைக்கு சொன்ன எந்த அப்டேட்டை கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுங்க, ப்ளஸ் ஹைப்பாக இருக்குது. அது அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் யூடியூப்கே கொஞ்சம் தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோலாம் போட்டு வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறோம். வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் நம்ம சேனலுக்கே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.